அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் தம்பி, உங்கள்கிட்ட திதி தேவதை மந்திரம் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறைய நல்லது நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளானா ஒரு 6 இயர்ஸாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தது. அது எப்போ எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்தது. அது வந்து திடீர்னு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த கோயில் வந்து முருகன் கோயில் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த கோயில் எந்த கோயில் சரியாக தெரியல. இங்கே வந்து நீங்கள் இப்படி உள்ளே வந்து ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஐயா இருக்கிறார். அந்த ஐயா பேர் என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வேலைக்காரன் ஐயா அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வள்ளலார் அவர்கள் சொன்ன விஷயத்த நான் கடைபிடிச்சு, அவர் சொன்னது வந்து எதுவுமே பொய் கிடையாது, அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கணும்னு சொல்லி அவர் பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா வந்து குளிக்கலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடக்கூடிய விஷயம், அதாவது உண்பதெல்லாம் மலமே அப்படின்றதுனால நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் எடுத்துக்கிறது கிடையாது. தூக்கத்தையும் ஒரு மனுஷன் வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தையும் தூங்குறது கிடையாது. அவர் தூங்குறது மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தூக்கத்தையும் வந்து கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை தான் நம்ம வந்து பார்க்குறக்காக போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போவோம். அவர் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்றது முடிஞ்சால் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பண்ணலாம். அவனுக்கு அந்த உடைய நம்ம படித்து உத்தியோகம் தான் செய்யலாம். அப்போ ஒரு கல்லை வச்சுட்டு இந்த சாமி பூ வச்சு அதை கும்பிட சொல்கிறோம். அப்போ நம்ம அதுதான் சொல்கிறது தான் பண்ணுறோம். அந்த பால் ஊற்றும்போது முருகா வந்து எப்படி கத்துறதுவா, அப்படி வரும்போது அந்த பக்கம் பால் ஊற்றும்போது மூடிக்குது. இந்த பால் ஏண்டா ஊற்றுத காவலை பற்றி யார் கேட்டான் அந்த காலத்துல? இப்போது சிவராத்திரி வந்து 1000 லிட்டர் பால், அதை விட இந்த பைரவனுக்கும் பெரியப்பிள்ளைக்கும் இல்லை முதியோர் இல்லத்துக்கும் அந்த பாலெல்லாம் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை அந்த பாலெல்லாம் செடி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே வரலாம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் எங்கள் அம்மா முருகபக்தி, எங்கள் அம்மா முருகபக்தி. இந்த டவையிலிருந்து தான் என்னை பெற்றாங்க. பள்ளி அபிஷேகத்துக்கு எங்ககிட்ட முதல் தங்க வலையெல்லாம் அறம் அனுப்பிச்சு மாதமான அபிஷேகம், அதுக்கு 2000 ரூபா வரும். அந்த அடமானம் வந்ததுன்னா எங்கள் அப்பா அவ்வளோ சம்பாதிக்கிறேன். எங்கள் தாத்தா வச்ச சொத்தை வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த அம்மா தங்க கம்மல் வழியல் எல்லாம் அரமானம் வச்சு வச்சு போய் அப்பால பித்தளை சாமான் போச்சு. பித்தளை சாமான் போய் அப்பால யோகா கட்ட பட்டு போடுவையெல்லாம் போச்சு. எந்த சாமானும் போட்டோ இன்ன வரைக்கும் எதுவுமே என்ன, எங்கள் அப்பாவும் கடைக்காரன் வச்சுட்டு தான் போனேன். 30,000 ரூபா அந்த வீடு, அது நான் சம்பாரித்து தான் அந்த வீடெல்லாம் வாங்கி இப்போ வாட்டர் செய்வேன். இன்ன வரைக்கும் அந்த முருகனை கூப்பிட்டு எந்த இதுவும் பண்ணணும். எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு இங்கே தான் சமாதி இது வச்சு சமாதி வச்சேன். எங்கள் அப்பா தான் எங்கள் அக்காலாம் எரிக்கணும்னாங்க. உங்கள் இஷ்டம். ஏன்னா சம்பாரிட்டதை நான் வந்து நான் தான் செய்வேன்னு எங்கள் அம்மா மட்டும் எங்கே போச்சு. இன்ன வரைக்கும் அந்த செஞ்சு விட்டுலே இல்லை. ஏன் விஷயம் இல்லைன்னா, இந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது இதெல்லாம் குடிக்கிற சாப்பிட நாம எப்படி வரும் நான் சொல்றேன். இப்போ செடி கொடுத்ததுனாலும் இந்த வாழை செடினா பல பேருக்கு குணமாகுது இல்லையா, நோய்க்கு குணமாகுது. அந்த கல்லுக்கு பால் ஊற்றி இருந்தால் லாபம் வச்சு. அதனால தான் நம்ம ஐயா குரு வழிபாடு இல்லைடா. இப்போ
ஏழு கடல் போய் கிருப்பா கடலாம் கலந்தி அமுத பறிக்கினான்னு ஏழு கடல் எங்க போகுது அமுத பறக்கிறதுக்கு ஒரு மலைப்பாம்பு போட்டு அப்படி பருகி அமுத பறக்கணும் தான் அந்த பையன் அதெல்லாம் இல்லைடா உன் உடம்புலே இருக்குது அந்த அமுதம் நீ பறிக்கினால் நீ நீண்ட நாள் வாழலாம் எளிமையான முறையில் சொன்னால் ஒரே மகா பலன் நான் சொன்ன ஏழு கடல் சொல்கிறாரு இந்த சக்கரவர்த்தி சொல்கிறாரு அந்த ஏழு கடலை தாண்டி அப்படின்றது எதை சொல்கிறாரு அது அவ்வளோத்தோ நான் அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் உடம்புல இருக்குது அந்த விஷயம் தான் இந்த உடம்புல இருக்குது எடுத்துக்கொண்டாரு நான் கொஞ்சம் கடுமையாக இருந்தேன்னு வச்சுக்கோம் அப்படின்னவுனே இனிப்பு கொஞ்ச நாள் ஒரு நாள் வரைக்கும் தண்ணி சாப்பிட்ருந்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் மூணு வேலை சாப்பிட்றேன் திருப்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு வேலை தண்ணி சாப்பிட்றேன் அந்த ஒரு வேலை தண்ணி இல்லாத அந்த இடத்துக்கு உட்காந்து அமுது பறிக்கிறதுக்கு வாய்ப்பு முயற்சி பண்ணுவேன் நம்ம ஐயா சொன்ன கருத்து அந்த பாட்டுக்கு விளக்கம் இருக்குது நான் அந்த இந்த நோட்டீஸ் ப்ரிண்ட் பண்ணேன் அந்த சின்ன நோட்டீஸ் அந்த அவர் பாடின பாட்டுக்கு ஆறுமுக நாவலரு அவரை இழிவாக படித்து பேசுறதுக்கு எல்லாரும் சமயவாதிகள்லாம் இவரை கேவலப்படுத்திட்டு தான் இந்த உருவ வழிபாடு நான் மறைமுகமாக கும்பிட வச்சுப்பாங்க இன்ன வரைக்கும் அப்படியே தான் கும்பிட்டு எவ்வளவு சன்மார்க்கத்தில் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் இந்த இடத்துக்கு வரல என்னோட படித்தவங்களாக இருக்காங்க சொற்பை ஆற்றவங்களாக இருக்காங்க இந்த அளவுக்கு தில்லோட ஏற்படும் ஸ்திரம் இல்லை நீங்கள் அதில் ஊண்டி நின்றுட்டீங்க அது மாதிரி என்ன மாதிரி நீங்களாம் வாங்க நிச்சயமா ஐயா உங்களோட ஆசீர்வாதம் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாரோட ஆசீர்வாதமும் நிச்சயமாக பண்ணுறேன் எனக்கு அந்த நேரத்துக்கு என்ன உதயம் ஆகுதோ அது நிச்சயமாக நான் பண்ணுறேன் ஐயா கொடுப்பார்ல உதயம் கொடுப்பார்ல நல்லா தெரியும் அதாவது சர்வகாலமாக உங்களுடைய உடம்புல கேட்கிறதுக்காக இருக்கு மகாமந்திரம் சரி வழக்கு அந்த ஜோதி பார்க்க அந்த ஜோதியில் அற்புதம் காட்சி நான் சொன்னதான் ஜோதி பாருங்க இது நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ அந்த டைமில் எனக்கு தோணி நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் அது எப்பயோ ஆரம்ப கட்டத்தில் அப்படி பண்ணியிருக்கேன் அது எனக்கு தோணுச்சு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதை அப்படி வச்சு பண்ணிருக்கேன் அது பண்ணு நல்லா அற்புதமான தெரியும் அதுக்கப்புறம் நடுவில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அப்படி பார்த்தனா கண்ணு சில பிரச்சனை வரும் அப்படின்றது நான் சூரியன் 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 ஆமாம் நான் சூரிய நமஸ்காரம் யாரும் பண்ணாதீங்களோ அது நான் பண்ணலாம் இவங்க கூட தான் பண்ணி மண்டையெல்லாம் இதுவாகி போச்சு சொல்ல அந்த போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுவார் தொல்பேச்சி கேட்கலை அவ்வளோ சுற்றுலாம் நான் அவர் கூட அதே மாதிரி தான் பண்ணுறேன் நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் அது மாதிரி அதுக்கு எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் பண்ணலாமா காலையில இருந்து வணக்கம் ரெண்டு நிமிஷம் பன்னெண்டு மணி சூரிய பண்ணு அந்த உச்சி வழியில் நீங்கள் உட்கார்ந்தா கூட வேர்வே வராது என்கிட்ட இவ்வளோ பேசுகிற வேர் வருது அந்த அளவுக்கு வேர்வே வராது அதான் வெயில் பட்டால் கூட பன்னெண்டு மணி பட்டால் கூட புளி வேர் வரும் அதனால் அந்த இது பண்ண ஒரு பழையம் ஒரு காலையில் இருந்து ஆறு மணிக்கு என் பெரிய முதலாளி வரும்போது பார்க்குற பீச்சில் இருந்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் போய் அந்த என் பெரிய முதலாளி ஏழு வரும்போது அதை அப்படியே கவர் பண்ண அந்த சூரிய என்ன ஆகுங்க அப்படியே வச்சுப்பாரு அப்படியே சிக்க சதையில் ஆனந்தமாக இருக்கும் அந்த கண் அந்த எழுந்து அப்படியே வரும்போது எங்கேயோ நம்ம உலகத்தே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் போனேன்னா மெல்லாம் பிச்சுட்டேன் இல்லை வேறு எங்கன்னா பிச்சுட்டுனா அந்த எழுந்துக்கும் போது அஞ்சரை மணி இந்த வெய்ய காலம்னா அஞ்சரை மணிக்கே வந்துடும்
மழை காலம் தான் இப்போ வரும். அப்போ அந்த வரும்போது அந்த கவர் பண்ணி எவ்வளோ பெரிய மகான் எப்படியெல்லாம் வராரு அதெல்லாம் கவர் பண்ணி கொஞ்சம் விளக்கெல்லாம் சொல்லி சரி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்னாகம் ஓமசலைக்கு அருப்பெருஞ்சோதி. அது பண்ணாலும் அதுலேயே நாம் வந்து வளர்த்து கிறிஸ்துவ கேண்டலு முஸ்லீம் உறவுக்கு எல்லாமே ஜோதி எதுக்கு தியாகி மூணு ஜோதி தான் எதுக்கு நம்ம ஜாதி இல்லை விழிப்பட்டுங்க. இப்போ போன மாதம் என்னன்னா எந்த மாதம் வந்தாங்க அந்த முஸ்லீம் வடலூர்ல ஒரு முஸ்லீம் பொண்டாச்சு அம்மா பொண்ணையெல்லாம் மார்ச் மாதம் மாற்றி இந்து மதத்தை மாற்றி என்கிட்ட வந்து தட்டெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் அவங்க அம்மா கூட வந்தாங்க அந்த அம்மா மாறிட்டு ஒரு முஸ்லீம் அந்த போட்டோ வச்சுருல செல்லுங்க ஒரு முஸ்லீமை சைவமாக மாற்றி வரலாறு வந்து எனக்கு குருவாயிருக்கு ஐயா நான் பெரியாருமா ஐயா அப்படி சொல்லாதுங்களா. ஆனால் அந்த டைமில் வேலை செய்யணும் அதுக்கு அந்த இதில் வேசி நான் அதுக்கு வச்சுட்டேன். ஏன்னா ஏழையின் செருப்பில் இறைவனை பாடுவது அந்த மாதிரி அன்பு உள்ளங்கள்லாம் கொடுத்தாதான் நான் முக்கிய திருப்பதியை கட்டிப்பேன். அந்த ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செஞ்சு ஏமா நீ தட்டோடு தந்து ஆசைப்படுவாங்க. அது இல்லாத என்ன வந்து அந்த உடம்புலேயே அங்கே சபையில் உட்காந்துருந்தோம் ஆசைப்படுவாங்க. அவங்க அம்மாவும் மாறிட்டான் அவங்க அம்மாவும் அசைவம் நிறைய சாப்பிடுவாங்க. ஐயா நீங்கள் பார்த்து உங்கள்கிட்ட பேசணும்னு எங்கள் அம்மா அண்ணிலே மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அந்த வடலூர் போனாலே நிறைய பேர் மாறிடுறாங்க. இப்போ நான் கூறி போன நிறைய பேர் எல்லாருமே கூட வந்து எல்லாத்தையும் மாறிட்டாங்க. அது அப்படியே மாற்றி அது மாதிரி மாற்றி நம்ம பண்ணோம்னா இது வந்து தென்ன பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் நம்ம பண்ண பண்ண நமக்கு அருள் கிடைக்கும் பொழுவுகள் ஐயா பார்த்து நமக்கு சபை ஐயா தான் நடத்துறது நாமளும் கிடையாது. ஐயா இன்ன வரைக்கும் சொல்கிறேன் இந்த சபை அவர் தான் நடத்தார். இங்கே நான் வரும்போது ஒரு பைசா இல்லை வட்டி பெட்டி கூட வாங்க காசு உடனே ஒருத்தர் வந்தார் என்ன ஆனார் மறு நிமிஷம் கேஸ் அது எப்படி ஆனால் அதே நடத்தான் மறுநாள் வந்தால் நோய் மூட்டை வச்சு கஞ்சி வரும் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அப்படியே வளர்ந்துட்டே போகுது. அது மாதிரி ஐயா நல்ல நம்ம ஆழ்ந்த சிந்தனை வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தை பற்றி மற்றவர்கள்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தை தான் இப்போ வந்துட்டு வந்துட்டு நீங்கள் போன வாட்டி வரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை அதாவது அகுர்த்தா ரிட்டர்ன் வரும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொன்னதாக நிறைய பேர் நான் போய் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அன்னதானம் கொடு நீ கொடுத்தது எவ்வளோ வந்து எவ்வளோ உனக்கு செலவாச்சுன்னு எழுதி வைங்க அது உனக்கு ரிட்டர்ன் வரலான்னு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது என்னன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த விஷயத்த சொல்லும் போது போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்புறம் உணர்வாக கலந்து அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது அதனால தான் அந்த இடமும் கொஞ்சம் பணம் வந்த உடனே கட்டி அன்னதானமாக பெருசாகணும் அந்த அந்த இடமும் வச்சு அது ஐயா ஒரு சண்டையில் வந்தது என்ன அந்த வேலை செய்கிறவன் சின்னமே நிறுத்திட்டான் விசாகார விட கேவலமாக தெரிஞ்சு அப்போ உடனே இந்த உடைக்கு மரியாதை இல்லைன்னு அவனுக்கு நல்ல அறிவு கொடுக்கூடாதான்னு இரவு விட்டு அப்போ கூட வேணும் அவனை திட்டணும். அதே மாதிரி இப்படி திரும்பி பார்த்த உடனே முருகப்பெருவன் பார்த்து இப்படி கையை காமிச்சு எப்படி நீ ஏன்னா அங்கெல்லாம் வரேன் நான் உன்னை தேடி வரேன் நான் இன்ன வரைக்கும் கோவிலுக்கு போய் ஏற முடிய ஒரு 8-9 வருஷம் இதே பார்த்தோம். அதுலேருந்து நம்ம ஐயா கண்ணாடியில் பார்த்தாரு
இந்த கூலிக்கார பையனுக்கு நேரடியாக காட்சி கிடைக்கிறது யாரால என்ன முதலாளியார். அதே மாதிரி எங்கள் அக்கா கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே நான் தான் அக்காக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணேன், கோவிலெலாம் தொட்டேன். அப்பா விஷயம் எடுத்தேன், அம்மா நீங்கள் மூணு பேர் எடுத்துக்கலாம், எனக்கு இந்த இடம் எடுத்துக்கிறேன், அப்பா என்ற இடம் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறேன். அதுக்காட்டி அவங்க வீட்டில் ஏன் அப்படி தான் சொல்லுவான்னு கேஸ் போட்டோம். சொன்னேன், ஏம்மா கேஸ் போடுறேன், எனக்கு பணம் இல்லை, யாரும் இல்லையம்மா, நான் துறையிலே வந்துட்டேம்மா. அது காசு சரிட்டு அப்போ 7 ரூபா பஸ்ஸு, 14 ரூபா அப்படின்னு கீழே இருந்த துட்டெல்லாம் பொறுக்கி ஒருத்தர் வர சொல்லி பொட்டலை கட்டி 2 பொட்டலுக்கு போட்டு அது போயிட்டாங்க. போய் பார்த்தேன், எங்கள் அக்காலாம் காலில் வர்றாங்க, ஏன்னா அவங்கள பெரிய பணக்காரம், கட்சியிலேயே ஒரு அரைச்சிலும் முக்காட்சியிலும் இருக்கும், எல்லாம் கார் ஓட்டி ஏறாங்க பார்க்குறாங்க. எனக்கு அவங்க பணக்காரர் நம்மளை பார்த்தா ஏழையாச்சு தம்பின்னு சொன்னால் அசிங்கிறீங்க, அதனால சரி கோர்ட்டில் போய் இதே மாதிரி பாய் போட்டு உட்காந்து ஜட்ஜி விழுந்து உட்காந்து பார்த்து ஐயா ஏன் உட்காந்துடுறாரு கட்டி எடுக்கணும், அப்போ தான் மூன்றில் ஏறாதுங்க அங்கேயும் நின்று எங்கள் அக்காவை கூப்பிட்டாங்க, சுந்தரி சுந்தரி கூப்பிட்டு. அப்போ சொன்னேன், ஐயா ஒரு காலத்தில் உடம்பிறந்த சகோதரி, இப்போ உடம்பிறந்த சகோதரி என்ன கேட்டு போட்டு இங்கே வச்சுட்டாங்க, நீ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆன்னு எங்கள் சொல்லிட்டேன். வள்ளலாருக்கு அடுத்து கூண்டில் ஏற வேணாம் சொன்ன பாக்கி யாருக்கு கிடைக்கும் உலகத்திலே? எப்பேற்பட்ட போட்டீஷனாக இருந்தாலும் அந்த கூண்டில் ஏறி தான் சொன்னது என்ன வேணான்னு. அது என்னன்னா இந்த உடையாள் எனக்கு இல்லை, அவருக்கு அந்த இடத்துல அந்த நான் திரும்பி வர வரைக்கும் ஜட்ஜி உட்கார்ல, நான் 6வது கோர்ட்டில் வந்தேன், வெளியில் வந்தோன்னு அவர் உட்கார். அதனால்தான் நான் கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனு எங்கேயும் போகிறது எந்த பிரச்சனை அப்படியே அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அந்த மரியாதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா, அதுவே நடத்துக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு உள்ளே போனேன், 12:30 போல் உள்ளே போனோம். சும்மா ஏதோ ஒரு 1/2 hour ஒரு 20 நிமிஷம் பேசுவார். இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் ஒரு 20 நிமிஷம் அல்லது வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. கிட்டத்தட்ட உள்ளே போகும்போது 12 உள்ளே போய் கிட்டத்தட்ட டைம் 2:30 ஆகுதுன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாரு. பல விஷயங்கள் ஷேர் பண்ணார், அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டார், எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணார், ஸோ அந்த யோகத்தில் எப்படிலாம் வந்து அவர் ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படின்றத பற்றியும், நிறைய விஷயங்கள் எப்படி இதை ஆரம்பித்து அன்னதானன்ற ஒரு விஷயம் எந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம், கருணை அப்படின்றது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த மாதிரி ஒரு மனிதன் வாழணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். சில விஷயங்கள் வந்து எடுக்க முடியல, வீடியோவாக எடுக்க முடியல, சில இதோ கடைசியில் பேசின சில விஷயங்கள் மட்டும்தான் ஃபுட்டேஜாக நான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு கொடுத்தது. இந்த இடம் தான் வந்து ஐயா வாழக்கூடிய அந்த இடம், முடிஞ்சால் நீங்கள் இந்த சென்னை சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய சில பேர்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் மலேசியாவில் இருக்கேன், நான் அவரை வந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறீங்க, தாராளமாக வந்து பார்க்கலாம். சில எப்பயுமே இங்கே தான் இருப்பார் அவர், நான் தான் நான் என்ன கேட்டேனா ஐயா எப்பயுமே இங்கே இருப்பீங்களா அப்படின்னா எப்பயுமே நான் இங்கே தான் இருப்பேன், அதிகமாக இப்போலாம் ஃபோன் பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். சில பேர்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பீங்க ஐயா கிட்ட, இப்போ ஃபோன் பேசுறது கிடையாது, பேசுறதுனால எனர்ஜியும் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றதுனால நான் ஃபோன் பேசுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. போய் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours மேலே பேசி பல விஷயங்களை ஷேர் பண்ணார், பல ரகசியங்களையும் ஷேர் பண்ணார். முடிஞ்ச சில விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது சொல்லியிருக்கிறாரு. அதை நான் கேட்டு எனக்கு என்ன உணர்றோனோ அதை நான் திரும்பவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்ன சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ போகக்கூடிய காலங்களில் நம்ம தவம் பண்ணி சில விஷயங்களை உணர்றது எல்லாமே நான் வந்து நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி,
காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.